கோவையில் ரசாயன பொட்டலங்கள் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் பறிமுதல். மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதார நலத்துறை கூடுதல் செயலாளர் ஆணையின் பேரில், உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் உத்தரவின் பேரில், மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி மாவட்ட நியமன அலுவலர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் அடங்கிய குழு கோவை மாநகரில் பகுதியில் ஆய்வு செய்தனர். மாநகரில் உள்ள வைசியால் வீதி, பெரிய கடை வீதி, பவள வீதி 2, கருப்ப கவுண்டர் வீதி, கெம்பட்டி காலனி வீதி ஆகிய பகுதிகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் 7 குழுக்களாக மொத்தம் 14 பேர் அடங்கிய குழுவினர் மாவட்ட நியமன அலுவலர் தலைமையில் திடீர் கள ஆய்வு மேற்கொண்டனர். இந்த கள ஆய்வின் போது குடோன்கள் மற்றும் மொத்த விற்பனை கடைகள் என மொத்தம் 55 கடைகளில் ஆய்வு செய்யப்பட்டது. அதில் 15 குடோன்கள் மற்றும் 16 மொத்த விற்பனை கடைகளில் சிறிய ரசாயன பொட்டலங்களை ஒவ்வொரு பழப்பெட்டிக்குள் வைக்கப்பட்டு உள்ளதை கண்டுபிடித்து, பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் சுமார் 16.1 டன் எடையுடன் மேலும் சுமார் 100 கிலோ எடை அளவு உள்ள விற்பனைக்கு வைக்கப்பட்டு இருந்த அழுகிய ஆப்பிள் என மொத்தம் 16,207 கிலோ எடை பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் மாநகராட்சி குப்பை கிடங்கில் உள்ள உரம் தயாரிக்க வைக்கப்பட்டு உள்ள கிடங்கில் கொட்டி அழிக்கப்பட்டு அதன் பின்னர் அதனை உரமாக தயாரிக்க முழுவதுமாக அரைக்கப்பட்டது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பழங்களின் சந்தை மதிப்பு ₹12,91,560 எனவும், மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து 21 மொத்த விற்பனை கடைகள் மற்றும் குடோன்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறையின் நோட்டீஸ் வழங்கப்பட உள்ளது. மேலும் இதுபோன்ற சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இந்த ஆய்வில் செயற்கை முறையில் பழுக்க வைக்க பயன்படுத்திய ரசாயன பாக்கெட்டுகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டது. சார் வணக்கம். கோவை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் தமிழ்செல்வன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூடுதல் முதன்மை செயலாளர் அவர்களுடைய ஆணைக்கிறங்க உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் அவர்களின் உத்தரவின்படியும், கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் நம்ம உணவு பாதுகாப்புத்துறை 7 குழுக்களாக அடங்கிய குழு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் பல்வேறு பகுதி மாநகராட்சி பகுதியில் பல்வேறு பகுதிகள்னால் குறிப்பாக வந்து கெம்பட்டி காலனி வீதி, கருப்பன கவுண்டர் வீதி, பிக் பஜார் ஸ்ட்ரீட் அதாவது பெரிய கடை வீதி, வைஷால் வீதி, பவள வீதி 2, இது போன்ற 5 வீதிகளில் காலை 4 மணி முதல் கலாய்வு செய்து கிட்டத்தட்ட ஒரு 55 கடைகளை வந்து ஆய்வு செய்ததில் ஒரு 31 கடைகள் வந்து செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை வந்து பறிமுதல் செய்துள்ளோம். அந்த 31 கடைகளில் மொத்த பறிமுதல் செய்யப்பட்ட மாம்பழத்தின் எடை அளவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16,107 கிலோ, அது வந்து அதாவது சுமார் 16 டன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோ வந்து ஆப்பிளும் ஒரு 100 கிலோ முலாம்பழமும் பறிமுதல் செய்யப்பட்டது. 100 கிலோ ஆப்பிள் பார்த்திங்கன்னா முற்றிலும் அழுகிய நிலையில் பறிமுதல் செய்யப்பட்டது. அதே போல் முலாம்பழமும் முற்றிலும் அழுகிய நிலையில் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸோ இந்த 31 கடைகளுக்கும் உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பாக நோட்டீஸ் வழங்கப்பட உள்ளது. மேலும் அபராதம் விதிக்கிறதுக்கு வழிவகை உள்ளதா என்றதும் ஆராயப்பட்டு வருகிறது. அண்டு பார்த்தீங்கன்னா இந்த அனைத்து 16 டன் மாம்பழங்களும் கோவை மாநகராட்சி ஆணையர் அவர்களின் உத்தரவின்படி கோவை குப்பை கிடங்கில் பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் யார்னு சொல்லுவாங்க, அங்கே கொண்டாந்து இந்த பழங்கள் அனைத்தும் வந்து இயற்கை உரமாக மாற்றுவதற்காக கொண்டாந்து கொட்டி அழிக்கப்பட்டுள்ளது. அது பின்னர் வந்து முற்றிலுமாக இயற்கை உரமாக மாற்றப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களாகிய வந்து கன்சியூமர்ஸ் அதாவது நுகர்வோர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு மாம்பழத்தை வந்து எப்படி வாங்குறது அப்படின்னா ஒரு கடைகளில் போயிட்டு வாங்கும்போது பார்த்திங்கன்னா செயற்கை முறையில் பழுக்க விட்ட மாம்பழங்கள் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பழங்கள் வந்து நல்லா எல்லோ கலரில் கம்ப்ளீட்டாக பழுத்திருக்கும், ஆனால் வந்து ஸ்மெல்லே இருக்காது. நம்ம கட் பண்ணி அதை வந்து டேஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போதுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் பழுத்திருக்கு. ஒரு பகுதி வந்து காயாக இருக்கும், ஒரு பகுதி வந்து பழமாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே முற்றிலும் மாறுபட்டிருக்கும். அதுக்கு அந்த மாம்பழத்தினுடைய தன்மை அதனுடைய இது வந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கும். ஸோ இயற்கையாக பழுக்க வேண்டிய மாம்பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% மரத்திலிருந்து நம்ம வந்து பறுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 95% மெச்சூராகி பழுக்க பறித்தோமையானால் அதை கொண்டாந்து நம்ம நார்மலாக ஒரு 4 to 6 நாளில் வந்து இயற்கையாக பழுக்க வைத்து விடலாம். ஆனால் செயற்கை முறையில் 2 நாட்களில் 1 நாட்களில் பழுக்க வைக்க வேண்டும் என்று இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவ்வாறு உண்ணும் போதும் பார்த்திங்கன்னா வயிறு உபாதை, வாந்தி பேதி, கண் எரிச்சல் இது மாதிரி பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகலாம். கார்பைடு கல் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சமீபமாக அதனுடைய
யூஸ் பண்ணுறதோடைய இது வந்து குறைந்திருக்கிறது. அதை தவிர்த்து எத்திஃபான் அப்படிங்கிற ஒரு பவுட்ரை வந்து சேஷே பவுட்ரை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாம்பழத்தில் வந்து ட்ரேவில் வைக்கிறாங்க. ஒரு ட்ரே வந்து கிட்டத்தட்ட 25 கிலோ இருக்கும். அந்த ட்ரேவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சேஷே இல்லைன்னா 3 சேஷே 4 சேஷே வைக்கிறாங்க. அது ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து படுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து அதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஆய்வின் போது பறிமுதல் செய்கிறோம். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது இந்த மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தன்மையில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா பொதுமக்கள் வந்து 9444023222 என்கிற எண்ணுக்கு உணவு பாதுகாப்புத்துறை வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பருக்கு நீங்கள் புகாரணை செய்யலாம். உணவு பாதுகாப்புத்துறை தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி ஆப்புன்னு இருக்கும், அந்த ஆப்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ ரெண்டு விதத்துலேயும் நீங்கள் கொடுக்கலாம் வந்து மக்கள் பொதுமக்கள் வந்து கொடுக்கலாம். Thank you.